Zion, AG Church Presents. பாதைக்கு வெளிச்சம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26 அதிகாரத்தினுடைய 3 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். யூ கீப் ஹிம் இன் பர்ஃபெக்ட் பீஸ் ஹூஸ் மைண்ட் இஸ் ஸ்டேட் ஆன் யூ பிகாஸ் ஹி ட்ரஸ்ட் இன் யூ. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். இந்த நாளிலும் காலையில் ஆண்டவர் பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியில உங்களோடு கூட பேச விரும்புகிற ஒரு அற்புதமான வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். இந்த நாளிலும் எந்த பக்கத்தில் திரும்பினாலும் சமாதான கேடுகள், சமாதான குறைச்சல்கள், சமாதானத்திற்கு வழியில்லாத ஒரு நிலை, தத்தளிப்பு, நெருக்கங்கள், சஞ்சலம், போராட்டம், எங்கு திரும்பினாலும், குறிப்பாக இந்த லாக்டவுன் டைம்ல பலவிதமான நெருக்கடிகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், கடன் தொல்லைகள், பண நெருக்கடிகள், வாழ்க்கையே இருண்டு விட்டது போல, என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் பிறக்காதா என்று அங்கலாய்க்கிற ஒரு நிலையிலே ஒருவேளை இந்த நாளிலும் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே,
நீங்கள் எதிர்பார்க்கிற நிம்மதி, நீங்கள் எதிர்பார்க்கிற சமாதானத்தை நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை பலவிதமான விரக்தியோடு, வேதனையோடு, கலக்கத்தோடு, என் வாழ்க்கையிலும் ஒரு சுபிட்சம் வருமா, என் வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சம் உதிக்குமா, என் வாழ்க்கையிலும் என் குடும்பத்திலும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சமாதானம் வருமா என்று பலவிதமான தத்தளிப்போடு இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவன் தருகிற சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, உறுதியாய் அவரை பிடிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்கிற நிம்மதியை, சமாதானத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தர வல்லவராயிருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 17 9 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் என்று பரிசுத்த வேதம் மிக தெளிவாக ஒரு காரியத்தை நமக்கு சொல்கிறது. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். தன்னுடைய நீதியிலே, தன்னுடைய நியாயத்திலே நீதிமான் தன்னை நிறுத்தி கொள்ளும்படி, தேவனுக்கு முன்பதாக தன்னை காத்து கொள்ளும்படியாக தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அவனுக்கு தந்தருளுகிறார் என்பதை பரிசுத்த வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 4:13 பாருங்கள். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இப்படிப்பட்ட தேவனுடைய சமாதானத்தை தந்து, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கும் காத்து கொள்ள அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை பரிசுத்த வேதம் சொல்கிறது. எபிரேயர் ஆக்கியோன் இதை குறித்து சொல்லும் பொழுது, எபிரேயர் 3:14 பாருங்கள், நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், கர்த்தர் உங்களை நடத்துவார், அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துவார். உங்கள் உறுதியிலிருந்து, கிறிஸ்துவை பற்றும் விசுவாச உறுதியிலிருந்து நீங்கள் மனம் தளராமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் நீங்கள் பற்றி கொள்வீர்களானால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான கிருபைகளை தர வல்லவராயிருக்கிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால், இந்த நாளிலும் கூட நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பேரில் வைப்போம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது 31:1 வசனத்திலே, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும் என்று தேவ சமூகத்தை நோக்கி அவன் கதறுகிற ஒரு கதறலின் ஜபத்தை பார்க்க முடிகிறது. கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். நம்முடைய நம்பிக்கையை நாம் யார் பேரில் வைத்திருக்கிறோம்? ஜீவனுள்ள தேவன் பேரில் வைத்திருக்கிறோமா? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயாரே, அன்பு தகப்பனாரே, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறபடியால் உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற சமாதானத்தை தந்து எல்லா எதிர்ப்புகளை தகர்த்து கர்த்தர் உங்களை வழிநடத்துவார் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய நம்பிக்கையை ஆண்டவரிடத்தில் அவன் வெளிப்படுத்துகிறதை பல இடங்களிலே பார்க்க முடிகிறது. 91:2 வசனத்தை பாருங்கள், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இந்த நாளிலும் கூட நீங்கள் எப்பேற்பட்ட இக்கட்டிலே சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஒருவேளை நான் அறியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய உள்ளத்தினுடைய தத்தளிப்புகளை பார்க்கிற ஜீவனுள்ள தேவன் உங்களுக்காக இந்த வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். சங்கீதக்காரன் ஒரு இக்கட்டிலே சிக்கிக் கொண்டிருந்த பொழுது, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று தன்னுடைய நம்பிக்கையை ஆண்டவர் பேரிலே அவன் வெளிப்படுத்துவது போல
நம்முடைய ஜீவியம் ஆண்டவரை சார்ந்ததாக பற்றி கொள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். 142 சங்கீதம் 8 வசனத்திலே, அதிகாலையிலும் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிற ஒரு அற்புதமான ஜெபத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீரவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீராம். இந்த காலை வேளையிலும் உறுதியாய் நம்பிக்கையோடு ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பூரண சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் என்பதை நான் ஆணித்தரமாக உங்களுக்கு நான் சொல்ல முடியும். யோவான் 14:27 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை நோக்கி பார்க்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அற்புதமான வார்த்தை தான், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயாரே, கண்ணீரோடு வேதனையோடு கலக்கத்தோடு தத்தளிப்போடு இருக்கிற என்னுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானம் பிறக்காதா? என்னுடைய மகளுடைய குடும்பம் உடைந்திருக்கிறதே, மகனுடைய குடும்பம் உடைந்திருக்கிறதே, ஒரு சமாதானம் கிட்டாதா என்று கண்ணீரோடு நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிலிப்பியர் 4:6 வசனத்தை பாருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இப்பொழுதே உங்களுடைய சிந்தையிலே இருதயத்திலே நிரப்பி ஆண்டவர் ஒரு விடுதலையை உங்களுக்கு கட்டளையிடுகிறார். நிச்சயமாகவே ஏசாயா 54:14 விதமாக சொல்கிறது, 13:14 சொல்கிறது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும், நீ திகிலுக்கு தூரமாவாய், கர்த்தருன்னை வேலியடைத்து பாதுகாத்து தம்முடைய கரத்தின் நிழலினாலே உங்களை மூடி மறைப்பார் என்பதை நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன். நீங்கள் எதிர்பார்க்கிற சமாதானம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் உண்டு. காரணம், அவருடைய பெயரே சமாதான பிரபு என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே இயேசுவே உம்மை உறுதியாய் நம்பிக்கையோடு பற்றி கொள்வேன் என்று அர்ப்பணிப்பீர்களா? நீங்கள் எதிர்பார்க்கிற சமாதானத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கட்டளையிடுவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார், இன்றைக்கு கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன என்று ஆவலோடு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறாங்கப்பா. உம்மை உறுதியாய் பற்றி கொள்வேன், உம்மையே நம்புவேன் என்று தீர்மானித்து வந்திருக்கிறாங்கப்பா. என்னுடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற சமாதானத்தை என் தேவன் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவீரா? இயேசுவின் நாமத்தில் எல்லா உடைந்து போன குடும்பங்கள் ஒன்று சேர்வதாக, பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர்வதாக, பொல்லாத சத்ருவின் சதி ஆலோசனைகளை தகர்க்கிறேன். தேவ கிருபை ஆளுகை செய்யட்டும், உம்முடைய உன்னத நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். பிள்ளைகளால் கைவிடப்பட்டு தத்தளிப்போடு கண்ணீரோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காக, வயது மூத்தவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன், பூரண சமாதானம் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. சியோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:30 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது.
இவ்வாராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ரெவரன் பி சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர் சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8 புத்தர் தெரு, காமராஜபுரம், செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.